ஹலோ கைஸ், வெல்கம் டு கீவியூ. இன்னைக்கு கீவியூவில் என்ன டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு புதிய ஸ்டூடியோ செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம வீடியோஸ் போடப்போவோ அதுக்குள்ளேயும் நான் அந்த ஸ்டூடியோவை வந்து பக்காவாக ரெடி பண்ணிவிடுவேன். இப்போ வந்து கீவியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஒரு பிளான்டட் டேங்க், தென் வந்து ஒரு ஸ்விம்மிங் வ்ளாக் பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோம்னா, ஒரே சேனலில் ஃபுட் ரிவ்யூஸ், கேஜெட் ரிவ்யூஸ், அடுத்த வ்ளாக்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லா ரிவ்யூஸும் பார்க்க போகிறோம். அப்புறம் பிசி அசம்பிள்டு வேறு நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம், அந்த வாட்சை வந்து ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன். வாட்ச் வாங்கியிருக்கோன்னா 1 month ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். நான் இன்றைக்கி தான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இதுதான் அந்த வாட்சு, நான் 1 month யூஸ் பண்ணிட்டேன். கேசியோ எடிஃபிஸ் மாடல். இந்த வாட்சை பற்றி நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கேசியோ எடிஃபிஸ் மாடலை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அவங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு ரேடியம் தெரியுது, இந்த வேர்டிங்க்லாம் உள்ளே வந்து எடிஃபஸ்ன்னு போட்டிருக்கோம் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில். ஓகே, டடன் டடன் டடன். ஓகே, பார்க்கவே ஒரு ஆசமாக இருக்கு. ஓகே, இந்த மாடல் நேம் வந்து கேஷியோ மாடல் நம்பர் 5345D6 மாடல். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கலாம், ஒரு இந்த கேட்டலாக் புக்கு இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஒரு EXI நம்பர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வாரண்டி கார்டுக்கான 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இந்த கார்டு ரொம்ப முக்கியம், இந்த வாட்ச் வாங்கினா இதை வச்சு தான் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். தென் வந்து இன்னொன்று கேஷியோ சம்மந்தமாக ஒரு பேப்பர்ஸ் இருக்குது, அது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வாரண்டி உள்ள கார்டு தான். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சிப்ஸ் இருக்குது, நம்ம வேணால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது தான் அந்த வாரண்டி கார்டு. நான் வாங்கின கடைப்பேர் வந்து PRO சன்ஸு, எடிஃபஸ் வாரண்டி கார்டு 2 இயர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இது தான் இம்பார்ட்டன்ட் போல் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. வாட்ச் பார்க்கவே சமாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முள், அதுக்கப்புறமேட்டு சைடில் வர வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம், நைட் வந்து க்ளோ ஆகும். இதுக்கு வந்து ஃபுல் மெட்டல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது நான் 1 month யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. தென் வந்து இதோட பெரிய மைனஸ் வந்து இந்த டேட்டு தான், 1 month கழித்து இப்போ 31st தான் வரும். 30 இருந்தாலும் 13 கால்குலேட் பண்ணாது, எவ்ரி மந்த் 31st வந்துட்டு தான், அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் இருக்குது, ஸ்டாப் வாட்சுக்கு தகுந்த மாரி கீழே வந்து செகண்ட்ஸ் கால்குலேட் ஆகுது. இது ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வச்சா ஓகே, இந்த பட்டனை வந்து திருப்பி அமுக்குனா சேம் பிளேஸ் அதே இடத்துக்கு போயிடுது. இந்த வாட்சோட ரிவ்யூ பற்றி சொன்னால், இது வந்து டஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டுனாங்க, ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து டஸ்ட்டும் ஆகுது, ஸ்க்ராச்சஸும் அதிகமாகுது. ஆனால் இது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் டைப்பான வாட்ச், இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ஆஃபீஸில் பெரிய பெரிய மீட்டிங் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபாரின் ட்ரிப், ஒரு விஐபி கிளைண்ட்டு பார்க்கும்போது வேணால் இந்த வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதேமாரி யூஸ் பண்ண முடியாது, ஜிஷாக் டைப் மாரி யூஸ் பண்ண முடியாது. ஜிஷாக் வந்து நம்மளுக்கு போட்டு அடித்தாலும் இதுதான் ஆகுது. வந்து வாட்சை வந்து கையில் கட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாட்ச் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து மெயினாக பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இது வந்து டஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட் இருக்குது. வாட்டர் வந்து 35 meters கொடுத்துருக்காங்க, 100 meters கொடுத்துருக்காங்க வாட்டர். அதுக்கப்புறம் டஸ்ட் ப்ரூஃப் நிறையா கோட்டிங்ஸ்லாம் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு வேரியண்ட்டில் இருக்கும், இது ஒரு வேரியண்ட்டில் இருக்கும், நடுவில் வந்து வேறு ஒரு கலர் வேரியண்ட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆன்டி ஸ்க்ராட்ச் ப்ரூஃபுங்கிறாங்க.
ஆனால் நான் வந்து ஸ்க்ராச் பண்ணதில் வந்து இங்கெல்லாம் வந்து எதுவும் பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகலை. அவங்க கிளியர் வாங்கும்போதே சொல்லிட்டாங்க இந்த இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. இப்போ இந்த இடத்தோட டோன் பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்கும். இதில் ஏதாச்சும் வந்து வாட்ச் வந்து அப்படியே தேய்ச்சாலோ எதுவாச்சும் ஆனால் உடனே ஸ்க்ராட்ச் ஆகிடுது. மற்றபடி இந்த இடத்துலலாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகுனா எதுவும் ஆக மாட்டேங்குது. ஆனால் லைட்டாக கிளாஸ் வந்து ரொம்ப வெளில வந்துருக்கு, நம்ம ரொம்ப பார்த்து வச்சுக்கிற மாரி இருக்கும். வாங்க நான் வாட்சை கையில் கட்டி பார்க்குறேன். ஓ, சூப்பராக இருக்க வாட்சை. நம்ம வீடியோட எண்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து கேஷியோ எடிஃபஸ் மாடல் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி பல பல கேஜெட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எடிஃபஸ் மாடல் நீங்கள் வாங்கலான்னா வந்து இது ஒரு 12,000 வந்து கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். இது பெரிய எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது ஒரு நல்ல வாட்ச் ஃபார் 12,000. ஆனால் வந்து இந்த 12,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கூட போகலாம். ஆனால் அது வந்து ஒரு லெகசியை மெயின்டைன் பண்ணலாம் இந்த வாட்சை வச்சு. ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னால் எலக்ட்ரானிக்ஸ் எப்போதுமே ஒரு வேல்யூங்கிறது கம்மி தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. கூடி சீக்கிரம் உங்களை இன்னொன்று வீடியோவில் சந்திக்கிறேன். கிவிக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம்.